தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மியோட நோட் 8 ப்ரோ இந்த மாடலோட அன்பாக்சிங் பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாடலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாச்சு, நிறைய பேர் எக்கச்சக்கம் ரிவ்யூ அடித்து துவச்சி எல்லாமே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பீஸ் நமக்கு இப்போ தான் கிடையாச்சு. ஸோ இதை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எப்போ வழக்கமாக மொட்டை மாடல் தான் இப்போ 2 நாளாக வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கும் அதே தான் எடுத்துருக்கேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. மற்றபடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் நோட் 8 ப்ரோட ஃபுல் பாக்ஸ் கண்டென்ட்டு. இதுதான் பாக்ஸு. ஆக்சுவலி நம்ம எடுத்துக்க வெறின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB ரேமோட கொண்டாந்துருக்கோம். மேலே இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு சார்ஜர் கேபிள், அதுவும் சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி ஒரு பவர் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் வந்துடும். பேக்கேஜ் ப்ளஸ் யூசர் கைட்ஸ்லாம் அதிலே இருக்குது. பேக்கேஜ் பேர் சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி லைட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஸ்லிக்கான. அதுக்கடுத்து மொபைல், ஒரு சிம் எஜெக்டர் கிட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட்டு. ஸோ இதோட கேமரா ஆக்சுவலி இல்லை 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் 64 மெகாபிக்சல் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது, மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோட லுக் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம வச்சுருக்கல பார்த்திங்கன்னா ஷேடோ பிளாக்கு. ஸோ நம்ம ஸ்டிக்கரை எடுத்துடுறேன், அப்போ தான் ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். பேக் சைட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. 3 கேமரா பக்கத்துலேயே ஒரு 4வது கேமரா பார்த்தீங்கன்னா கார்னரில் கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷ் கீழே. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் அதிலே வந்துடுது. லுக் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் ஃபோன் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, திக்னஸும் அதிகமாக இருக்குது. இதோட கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 ஜாக் ப்ளஸ் சி டைப் சப்போர்ட்டு, ஒரு ஸ்பீக்கரோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் மைக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போடுறதுனா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். மற்றபடி இதில் வேறு எந்த சீன் எதுவும் இல்லை. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து ரெட்மி நோட் 8 ப்ரோட ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள், 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குது 20 மெகாபிக்சல் ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா லைவாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஒருத்தனே சொல்ல முடியும். நான் எப்போவுமே கேமரா நல்லா இருக்குன்னு பார்க்குறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிற கலரு, என்னோடய ஷர்ட் கலர் ப்ளஸ் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது லைவாக இருக்கிற மாதிரி காமிக்குதான்னு பார்த்தா அதே மாதிரி தான் காமிக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம், இது ஒரு சின்ன குறை மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது லைவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இதை வீடியோ சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்ததுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்க மாதிரி, அதாவது கொஞ்சம் நாய்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் தெரில. மற்றபடி கேமரா எடுக்கும்போது நல்லா இருக்குது, எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துக்க நோட் 8 ப்ரோட பேக் கேமரா பாருங்கள். வீடியோ மோடில் ஃபுல் ஹெச்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. பட் நான் கேமரா வீடியோவில் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மணி கரெக்டாக 7 மணி ஆகுது. லைட்டிங்லாம் நல்லா இருக்குது, ஆனால் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நார்மலாக ஃபோட்டோவில் அதான் நைட் மோடில் ஃபோட்டோ எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது, ஆனால் நார்மல் வீடியோ மோடில் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ரெட்மி நோட் 8 ப்ரோ ஃபஸ்ட் இந்த மாடலோட அவுட்லுக் பார்க்கலாம். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லேயே 4 கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தா கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ பேக்கேஜ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இதோட ஃபோனில் அவங்க மெயின் ஃபியூச்சர் ஃபஸ்ட்டு அவங்க மெயினாக இதை ப்ரொமோஷன் கொடுத்தே பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குங்கிறத பார்த்தா மெயினாக இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கேமரா கொஞ்சம் ஒர்த்தாகவே இருக்குன்னே சொல்ல முடியும். மற்றபடி மேஜரான ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எம்ஏஹெச் 4500 mAh கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒய்ட் ஆங்கிள் 120 டிகிரி கவர் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலோட ஒரு ஒய்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 64 மெகாபிக்சலுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு டெப்த் சென்சாரும் ஒரு 2 மெகாபிக்சலில் ப்ளஸ் அதுக்கு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதான் கேமராவில் உள்ள ஃபியூச்சர்ஸ். இதுக்கு பேட்டரி பேக்கப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ராசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்னாப்ட்ரான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் சைடு வந்திருக்காங்க. ஹீலியோ G90G ப்ராசர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கிராஃபிக்கல் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசர். ஸோ கேமிங்காண்டி கொஞ்சம் மெனக்கட்டுக்காக தான் தெரியுது. அதை தவிர்த்து இல்லை மேஜர் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் அடிஷனல் ஆல்ரெடி உள்ள ஃபோன்ஸில் உள்ளதான் சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையானது நெட்டில் பார்த்துக்கிறேங்க. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 64ங்கிறது அடுத்து 108 வரைக்கும் கேமரா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கட்டும், கொடுத்த கேமரா நல்லா இருக்குது. அது 64, 54, 108 தெரில, பார்க்குறதுக்கு ஒருத்தாக இருக்குது. அதுக்கடுத்து இவங்க கொடுத்துருக்க மேக்ரோ லென்ஸ் தான் ரொம்ப அருமை. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மேக்ரோ லென்ஸ் தான். நீங்கள் 2 சென்டிமீட்டர் கேப்பில் உள்ள ஆப்ஜெக்ட்டை கூட நீங்கள் கிளியராக உங்களால் ஃபோட்டோவும் எடுக்க முடியுது, சேம் டெத்தில் வீடியோவும் எடுக்க முடியுது. ஸோ அந்த சாம்பிள்ஸ் ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கே கிளியராக தெரியும். மேலும் wide angle 8 மெகாபிக்சல் அளவுள்ள ஒரு wide angle கொடுத்துட்டாங்க. அதுல 120 டிகிரி வரைக்கும் கவர் பண்ணி உங்கள வீடியோ எடுக்க முடியும், போட்டோஸ் எடுக்க முடியும். சோ இந்த wide angle பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி அந்த wide angle அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா அது டீடைலா உங்களால கேப்சர் பண்ண முடியல. சோ எப்பவாவது ஒரு டைம் எடுத்துக்கிறது நல்லது. எப்பவுமே யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான போட்டோவோ வீடியோவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பேசிட்டு இருக்கும்போதே மழை வருது, பேசிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எம்ஏஹெச் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலி நான் புது ஃபோன் வாங்கி ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணேன். 2 நாளைக்கு பேட்டரி ரொம்பவே நல்லா வருது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது பேட்டரி நல்லா இருக்குன்னு. இருந்தாலும் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் டேங்கிறது வந்தாலே பெரிய விஷயம் தான். நான் மார்னிங் நீங்கள் சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வருது, சாலிடாக சொல்லலாம். அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க, கேமை தவிர்த்து நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன் டேங்கிறது அஷ்யூரன்ஸ் பண்ண முடியும். இருந்தாலும் கேம் அதிகமாக விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் முன்னே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் போடுறேன். அதுக்கடுத்து ரொம்ப பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் 2 SIM+ மெமரி கார்டு போடலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது மற்ற கம்பெனி மொபைலுக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் பெரிய விஷயம். ஏன்னா இதுக்குமே வந்து நோட் சீஸில் எல்லா மாடலும் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாடல் காம்படிஷன் அதிகமானாக்கில் ரியல்மி வந்து அட்டாக் பண்ணாக்கில் வேறு வழியே இல்லாமல் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்னல் மெமரி 128 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க, RAM 8 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயமே சொல்லலாம். மேலும் டிஸ்பிளே IPS டிஸ்பிளே இருந்தாலும் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கும்போது அந்த லைவில் டைம் காமிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோட்டோவை நம்ம எடுத்துகிட்டு ப்ரிவியூ பார்க்கும்போது ஏதோ அங்கே எது அதுக்கு இதுக்கு ஏதோ அது வேறு ஃபோனில் வேறு மாடல் கேமராவில் எடுத்த மாதிரி இது வேறு மாடல் கேமராவில் எடுத்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அது மட்டும் ஏன்னு தெரில. இந்த மாடலில் இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர்ஸு. மேலும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவங்களோட ஓஎஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. MIUI பார்த்தீங்கன்னா 11 வந்துருச்சு. ஸோ அப்டேட்டும் ஆயிடுச்சு. இதில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ஓஎஸ்லேயும் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது, அது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ண தான் நினைக்கிறேன். ஸோ இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். முதல்ல ப்ளஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேமரில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோ லென்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. மேக்ரோ லென்ஸில் உங்களால் ஃபோட்டோவும் எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். நிறைய மாடலில் உங்களால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும், வீடியோங்கிறது கொடுக்கல. ஸோ இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் டீட்டெயிலாக ஒரு 2 சென்டிமீட்டரில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை கூட நீங்கள் கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியுது, வீடியோ எடுக்க முடியுது. அது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்ல முடியும். அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் உங்களோட 11 UAயும் சொல்லி சேர்த்துக்கலாம். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து அடிஷனலாக பார்த்தீங்கன்னா அந்த 64 MP 64 MP கேமரானே சொல்லலாம். அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் அல்ட்ரா ஹெச்ல கொஞ்சம் ஒரு செகண்ட் ஸ்டடி பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலான கேமரா ஃபோட்டோஸ் கிடைக்குது. வைட் ஆங்கிள் இதில் சேர்க்க முடியாது. ஸோ அதனால் இது ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பேட்டரி எம்ஏஹெச் இந்த 2 நாள் யூஸ் பண்ணதில் நல்லா இருக்குது. ஸோ இந்த 2 நாளை வச்சு சொன்னோம்னா இது ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். இருந்தாலும் இதோட யூசேஜ்லாம் என்னென்னு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுக்கடுத்து ப்ளஸில் என்ன சொல்லும் போது இந்த லுக் ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்குது. ஸோ அதையும் கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். அதோட பெரிய ப்ளஸ் இந்த எம்ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் விடாமல் ஃபாலோ பண்ணுறோம் இந்த IR பிளாஸ்டர், இந்த IR சென்சார். ஸோ இது வந்து எந்த ஃபோன்லையுமே எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான இப்போ ஸ்மார்ட் டிவி எல்லாமே ஸ்மார்ட்டுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்த நேரத்தில் இந்த ரிமோட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எந்த ஃபோனுமே பண்ணுறதில்ல, இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கைதட்டி ஆகணும். அதுக்கடுத்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட் இதெல்லாம் ப்ளஸ்ங்கிற கேட்டகரியில் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் நார்மலாக ஒரு ஃபியூச்சர் தான். இருந்தாலும் எம்ஐ கம்பெனிக்கு இது பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையில் நம்ம பார்த்த ப்ளஸ்ஸு எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ளஸ்லாம் தான். ஸோ இருக்கிறது இதில் மைனஸ்னு ஏதாவது தென்பட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க லுக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை நான் 6P லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், 5P லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், இப்படி தான் கொடுக்க முடியும் அவங்க கம்பெனிலேருந்து நிறைய கதைகள் சொன்னாலும். ஆனால் ஃபோன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8.8 mm வரைக்கும் திக்னஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து ஒரு 3 mm வரைக்கும் கேமரா வெளியில் வருது. ஸோ இது என்னென்னா நீங்கள் பேக் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணி இல்லாட்டி கீழே வச்சுன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த 7S 2-3 மாடலில் கேமரா ரொம்ப வெளியில் இருந்துச்சு. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அடுத்த மாடலில் இங்கே அதே கொடுத்துருக்காங்கிறது ஏன்னு தெரில. மேலும் இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த 4வது கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேமராவோட சேர்ந்து அப்படியே மொத்தமாக இருக்கனால நம்மளுக்கு டிடெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எது கேமரா எதுன்னு ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம கை வச்சோம்னா பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் கை வைக்கிறோம். அந்த ஃபிங்கர் பிரிண்டில் வைக்கிறதுக்கு டைம் ஆகுது. கண்டிப்பாக கொஞ்ச நாள் பழகினா தான் நிறைய பேருக்கு செட் ஆகும். ஸோ அதை அவங்க தவிர்த்துட்டு இந்த கேமராவோட வச்சுட்டு கீழே ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எடுத்தோடனே ஃபிங்கர் பிரிண்டை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது ஒரு ஃபிசிக்கலாக மைனஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கடுத்து வேறு என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓஎஸ் பார்த்தா ரொம்ப நேரம் புகழ்ந்து சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு. இருந்தாலும் அவங்க பண்ண ஒரு ரொம்ப தப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ண ஆடு, மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ண ஆடு, அதை எதை ஓப்பன் பண்ணாலும் விளம்பரமாக வந்து தள்ளிட்டு இருக்கு. நெட்டை ஆன் பண்ணாலே போதும் வந்துட்டு இருக்கு. ஒரு கம்பெனி, ஒரு ப்ரீமியமான கம்பெனி, மார்க்கெட்டில் நல்ல லெவலில் போயிட்டு இருக்க கம்பெனி வந்து இந்த ஓஎஸ் விஷயத்தில் இப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்காங்கிறதுல இதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா காம்படிஷனுக்கு அடுத்த கம்பெனிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் கேமரா, ஃப்ரண்ட் கேமரில் மட்டும் நம்ம எடுக்கும்போது உள்ள குவாலிட்டி அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் இல்லவே இல்லை. அது என்னென்னு எனக்கும் தெரியல. நானும் ரொம்ப நேரமாக ரெண்டு மூணு வேரியண்ட்டில் ரெண்டு மூணு லொக்கேஷனில் வச்சு வீடியோ எடுத்து பார்க்குறேன். எடுக்கும்போது நல்லா இருக்குது. அதுக்கடுத்து சேவ் பண்ணி ரிட்டர்ன் பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுக்கடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 64 மெகா பிக்சல் கேமரா. ஸோ ஏன் இந்த கம்பெனிலாம் இப்படி பண்ணிட்டு தெரில. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து அதாங்க 16, 32, இப்போ 64, அதுக்கடுத்து 108 வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 12 மெகா பிக்சலே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குவாலிட்டியான ஃபோட்டோ கொடுக்க முடியும். அதோட அப்பேச்சர் வெளியே லென்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கிளியராக கொடுத்தாங்களே கொடுக்க முடியும். ஸோ மக்களை ஏமாத்துறதுக்கு இது பண்ணுறாங்களா இல்லை என்னென்னு தெரியல. இந்த 64 அதுக்கடுத்து 108லேயும் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மக்களை ஏமாத்துறாங்களான்னு பார்த்தா அப்படியும் சொல்லிட முடியாது. இது மக்கள் எதிர்பார்க்குறாங்க தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக என்ன இருக்குது, வெரி டிஃப்ரெண்டான இருக்குது. கேமரா எடுத்து என்ன என்ன என்னென்னு நம்ம தேடி தேடி போக அவன் வேறு வழி இல்லாமல் விற்கிறதுக்காண்டி நம்பரை மாற்றிக்கிட்டே போயிட்டுருக்கான். 6 2 மெகாபிக்சல்லேருந்து 4, 6, 8 அப்படியே போய் போய் இப்போ 108க்கு வந்து நிற்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது 100, 200 தொல்லாம் 200க்கு மேலேயும் போகலாம். ஸோ இதை அவங்க இந்த மாதிரி மாய வித்தையெல்லாம் மாயெல்லாம் குறைச்சிட்டு இருக்குது. 16 மெகாபிக்சல், 16 மெகாபிக்சல் இதுதான் கேமரா, இதில் இவ்வளோ குவாலிட்டி இருக்குங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கும். இது ஒரு மைனஸில் ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி. இது எம்ஐக்கு போய் சேருதே இல்லையா சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. மற்றபடி இதில் பெரிய மைனஸாக எனக்கு எதுவும் தெரியல. வேறு எதுவும் ட்ராபேக் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இந்த நோட் 8 ப்ரோ பற்றி சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் தரலாமா லைக் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணாமல் விட்டுருப்பேன். அப்படி கவர் பண்ணாதில் பெரிய ப்ளஸ் எதுவும் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கேன், மற்றவங்களும் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி வேறு என்ன சொல்லியிருப்பேன் வழக்கம் போல் நம்ம தமிழ் டெக்மா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.